நீங்க ரொம்ப நாளா குழந்தை இல்லாம கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்களா? இனிமே கவலையே வேண்டாம். இயற்கையான முறையில் கருத்தரிக்க காண்டாக்ட் எத்னிக் ஹெல்த் கேர். எப்படி பிரதர் இந்த சாக்லேட் பாய், ட்ரீம் பாய் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் தாண்டி இப்போதான் சாங் பார்த்தேன். அடுத்து ஸ்டேட்டஸ் ஒரு ஒரு மாசத்துக்கு வைப்பாங்க போல. ஐயோ, வாலண்டைன்ஸ்க்கு எவ்வளோ ப்ரொபோசல் தான் வந்து. நீங்கள் எந்த டைப் ஆஃப் டான்ஸ் சின்ன வயசுல இருந்து? இப்போ ஒருத்தவங்க ஒரு ஸ்டைல் இருக்கும்ல? இல்லை, எனக்கு டான்ஸ்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். டான்ஸ்னா ஃபர்ஸ்டால போய் நிற்பேன். ப்ரிப்பரேஷன் அப்படின்றது அஸ்வின் எப்படியாவது? நான் எப்பவுமே டேரக்டர் ஆக்டர் தான். டேரக்டர் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாரோ அதை தான் நம்ம கொடுக்கணுங்கிறது தான் எனக்கு எப்பவுமே அவங்க பண்ணி எப்பவுமே நான் பண்ணி கிடச்சேன். எப்படி பிரதர் அவர் கூட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி? எனர்ஜி லெவல் அவர் உச்சகட்டத்தில் இருப்பார். அவர் வந்துட்டு யோசிச்சிட்டே இருப்பார் ஷார்ட் முடிஞ்சால். ஸோ அவர் ஆக்டிவிட்டீஸ் நான் ஃபாலோ பண்ணிகிட்டே இருப்பேன். ஒரு செகண்ட் கூட அந்த மனுஷன் ரெஸ்ட் எடுக்கவோ இல்லை நான் போய் ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு வந்துடுறேன் என்னன்னோ அப்படிங்கிற இதுக்கே போல. என்ன விஷயம் அஸ்வினை வந்து புஷ் பண்ணோம் நம்ம டவுன் ஆகிட்டோம் அப்படின்றது பிரச்சனை இல்லை, நெக்ஸ்ட் லெவல் போகணும் அப்படின்றது? யாராக இருந்தாலும் வேலை பண்ணிட்டு இருக்கோம், வேலை பண்ணலன்னா ரெண்டு நாள் ஜாலியாக இருப்பான், ஐ லீவ்னு சொல்லி மூணு நாள் ஜாலியாக இருப்பான். அதே 30 நாள் ஆயிடுச்சு எப்படி இருக்கும்? இப்போ வரைக்கும் நான் பண்ண ப்ராஜெக்ட் தான் இப்போ வரைக்கும் அது பேசப்படுது அப்படின்னா அதில் பெஸ்ட் இருக்கு. ஃபேன் அப்படின்னு சொல்கிறத விட அவங்க என்ன ப்ளஸ் பண்ணுறாங்க, ப்ளஸ் பண்ணுறாங்க, பண்ணிகிட்டே இருக்காங்க. அந்த விஷயம் சினி உலகம் நேயர்களுக்கு வணக்கம். இந்த ஒரு ஸ்பெஷலான நேர்காணல் பார்த்தீங்கன்னா உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப ஃபேவரேட்டான அஸ்வினே அவர் இருக்கிறாரு. ப்ரோ எப்படி இருக்கிறீங்க அப்படின்றத கேட்குறது தாண்டி இந்த லைஃப் எப்படி இருக்குது? நல்லா இருக்குது. எப்படி பிரதர் இந்த சாக்லேட் பாய், ட்ரீம் பாய் அப்படின்ற விஷயங்கள்லாம் தாண்டி இப்போ தான் சாங் பார்த்தேன். அடுத்து ஸ்டேட்டஸ் ஒரு ஒரு மாதத்துக்கு வைப்பாங்க போல. ஐயோ, இல்லை பாட்டு நல்லா வந்திருக்கு. ஆக்சுவலி முதல் முதல்ல காரணம் அதுதான். ஃபர்ஸ்ட் ரீசன் வந்துட்டு சாங் சந்தோஷ் தயாநிதி அவர் தான் மியூசிக் போட்டிருக்காரு. ஸோ சூப்பரான ஒரு மியூசிக், டெஃபினட்டாக மக்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதான் ஃபஸ்ட்டு சக்ஸஸே பாட்டோட இது தான். ஸோ அகெயின் டீம் பார்த்திங்கன்னா பெருசு. சாண்டி மாஸ்டர் இருக்காரு, அண்ட் அகெயின் வெங்கி டைரக்டர் அவர் இருக்காரு, சினிமோட்டோகிராஃபர் அவர், லைக் இந்த ஹோல் டீமே க்ரூன்னு பார்த்திங்கன்னா லைக் ஒரு வெல் எக்ஸ்பீரியன்ஸ் பீப்புள் தான் எல்லாருமே. அதனால் உங்களுக்கு ஆன் தி ஹோல் அந்த அவுட் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் குவாலிட்டி வைஸும் சரி எதுலேயுமே வந்துட்டு இதில். அகெயின் சோனி இஸ் டூயிங் தட். ஸோ எல்லாமே ஒரு பெரிய ஒரு டீம் ஒர்க், ஒரு பெரிய ஒரு எஃபர்ட் எல்லாம் சேர்ந்து தான் இந்த அவுட். சூப்பர். இன்ஸ்டாலெல்லாம் பார்க்குறேன் ஒரு சில மீம்ஸ்லாம், ஆல்பம் சாங்கோட சூப்பர் ஸ்டாரே எங்கள் தலைவன் தான் அப்படின்றாங்க. ஐயோ, அப்பெல்லாம் இல்லைங்க. ஏங்க, நீங்கள் எப்படி இந்த குட்டி பட்டாசுக்குள்ளே வந்தீங்க? டைட்டிலே ரொம்ப கேட்சியாக இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குல்ல? ஸோ அதே தான். ஃபர்ஸ்ட் எனக்கு லிரிக்கல் வீடியோ, ஐ மீன் லிரிக்கல் சாங் எனக்கு கொடுக்கல, எனக்கு வெறும் பீட் மட்டும் தான் கொடுத்தாங்க. ஸோ அந்த டைம் எனக்கு பெருசாக எனக்கு இம்ப்ரெசிவாக இல்லை. எனக்கு நான் பாட்டு எனக்கு பிடிச்சா மட்டும்தான் நான் அடுத்த ஸ்டேஜுக்கே நான் போவேன். ஸோ அகெயின் டைரக்டர் வந்து இல்லை பெட்டராக பண்ணலாம், நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம், இது ஹரிபரியெலாம் கொஞ்சம் இதாகிட்டுருக்கேன்னு சொல்லிட்டு அகெயின் எனக்கு அதை ரீஒர்க் பண்ணி திரும்ப லிரிக்கோட எனக்கு ஒரு இது அமிச்சாங்க. ஸோ கேட்டேன், கேட்டு ஒரு 2-3 தடவை கேட்டேன். கேட்டதுக்கப்புறம் ஹம் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ ஹம் வருது, ஓகே பாட்டு ஒர்க் அவுட் ஆகிடும் போல். அகெயின் ஒரு 4, 5, 6 அப்படி 7, 8, 9, 10 அப்படிங்கும்போது ஓகே இந்த சாங் ஒர்க் அவுட் ஆகிடும் அப்படிங்கிறது வந்துடுச்சு, எனக்கு அந்த கான்ஃபிடன்ஸ் வந்துடுச்சு. ஓகே போயிடலாம் சார் அப்படின்னு ஷூட் எப்போ அடுத்த நாளே ஷூட், 2 நாளில் ஷூட் அப்படின்ட்டாங்க. ஐயோ, எனக்கு ரிஹர்சல் டைம் பண்ணவே ஆரம்பிச்சிருக்கேன். இல்லை ரிஹர்சல் இருக்குது, ஏன்னா இது டான்ஸ் நம்பர் இல்லையா, அது ஃபர்ஸ்ட் என்னோடய ஃபர்ஸ்ட் டான்ஸ் நம்பர் என்னோடது. ஸோ நான் ஃபுல் அண்ட் ஃபுல் டான்ஸ் பண்ணதே கிடையாது, இது ஃபர்ஸ்ட் டைம் டூயிங். ஸோ எனக்கு அந்த பயம் இருக்குது. அகெயின் சூப்பராகவும் பண்ணணும் கண்டிப்பாக, பெஸ்ட்டாக கொடுக்கணும். ஸோ எனக்கு டைம் வேணும், ரிஹர்சல் வேணும், டைம் இல்லை. ஸோ எல்லாமே ஆன் ஸ்பாட் ரிஹர்சல் தான் போச்சு எனக்கு. ஸோ சாண்டி மாஸ்டர் ஒரு நல்ல ஒரு மாஸ்டர் இருக்கும்போது நம்ம பெஸ்ட்டு கொடுக்கலன்னா அது மிகப்பெரிய ஒரு இது நமக்கு. ஸோ மாஸ்டர் கிட்ட சொன்ன, மாஸ்டர் எனக்கு ஆன் ஸ்பாட்டில் பயமாக இருக்கே, ஒர்க் அவுட் ஆகிடுமா, ஏன்னா டான்ஸு, ஏன்னா எனக்கு தான் மேஜர் ஆஃப் டான்ஸ் போர்ஷன்ஸ் இருக்குது. எனக்கு என் கூட ரெபா ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ஸ்டெப்ஸ்ன்னு பார்த்திங்கன்னா ரொம்பவும் கம்மியாக தான் இருந்துச்சு. அவங்களுக்கு வேறு எக்ஸ்ப்ரெஷன்ஸ் அந்த மாதிரி விஷயங்கள் நிறையா இருந்துச்சு. ஸோ டான்ஸுங்கிற விஷயத்துக்கு எனக்கு நிறையா கொடுத்துருந்தாங்க. ஐயோ, அவங்களுக்கு மட்டும் கம்மியாக கொடுத்துட்டிங்க, எனக்கு மட்டும் நிறையா கொடுத்துட்டிங்களே அப்படிங்கிற மாதிரி ஃபீலிங்கில் இருந்தேன். மாஸ்டர் வந்துட்டு இல்லை இல்லை, டெஃபினட்டாக நீ பண்ணிவிடுவேன்னு சொல்லி ஒரு பெரிய ஒரு பாசிட்டிவான ரெஸ்பான்ஸ் கொடுத்தாரு. சரின்னு சொல்லிவிட்டு அப்போ ஸ்பாட்லேயே ரிக்வஸ்ட் பண்ணி ஸ்பாட்லேயே பெர்ஃபார்ம் பண்ணி காட்டி, அப்போது சில சில பீட்டுக்கெலாம் எனக்கே ஒரு எனக்கு நம்ம நார்மலாக ஒரு பாட்டு போட்டால் நமக்குள்ளே ஒரு டான்ஸ் வரும் இல்லையா, சும்மா ரேண்டம் வைப் ஒரு வைப் வரும். அந்த வைப்பில் நான் 2-3 இது எனக்கு வந்துச்சு. மாஸ்டர் பார்க்குறேன் நல்லா இருக்கான்னு பாருங்க, ஏ சூப்பராக இருக்கட போட்டுடலாம்டா. ஸோ ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது, மாஸ்டர் அவர் போட்டு தான் போடணும் அப்படிங்கிறத தாண்டி ஓகே உனக்கு பிடிச்சிருக்கு, நீ பண்ணுற நல்லாயிருக்கு, அது நீ கம்ஃபர்ட்டாக இருக்குனா நீ இது பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு என்கரேஜ் பண்ணி அதை இன்னும் பெட்டர் ஆக்கலாம்னு சொல்லி அப்படி தான் ஒர்க் பண்ணார் சாண்டி மாஸ்டர். ஸோ
சூப்பரான ஒரு ஒரு கொரியோகிராஃபி கொடுத்து அந்த பாட்டுக்கு ஒரு ஜஸ்டிஸ் கொடுத்துருக்காரு. அந்த சாங்க்கு ஏற்ற கொரியோகிராஃபிங்கிறது பர்ஃபெக்டாக மாஸ்டர் இறக்கியிருக்காரு. அதே மாதிரி டைரக்டரும் சரி சூப்பர்பாக அதுக்கான ஒரு எப்படி விஷுவலைஸ் பண்ணி அதை எப்படி இது பண்ணி எடுக்கணுமோ அங்கே அந்த விஷயத்து இன்புட்டும் கொடுத்துட்டாரு. ஸோ அல்டிமேட்டாக ஆன் தி ஹோல் டீமாக சூப்பராக ஒர்க் பண்ணியிருக்காங்க. ரெபாஜானும் சூப்பராக பண்ணியிருப்பாங்க இதில் கண்டிப்பாக சூப்பராக இருக்கும். அவங்க அவங்களுக்கும் ஒரு இருந்த டான்ஸ் ஸ்டெப்பும் வந்துட்டு அவங்களுக்கு ஆன் ஸ்பாட் தான். டக்குனு அங்கேயே வந்தாங்க, அப்பயே பார்த்தாங்க, டக்குன்னு ரெண்டு டேக்கில் முடிச்சுட்டு போயிட்டாங்க. ஸோ எல்லாருமே நல்லா ஒரு பாசிட்டிவான ஒரு வைபில் தான் இந்த ப்ராசஸ் நடந்துச்சு. ஏதாவது டைம் கம்மியாக இருந்தாலும் நாங்கள் ஒர்க் பண்ணதே டோட்டலாக ஒரு 16 hours தான் இருக்கும். 16 hours நாங்கள் ஹோல் சாங்கே முடிச்சிட்டோம். ஸோ அதுவே ரொம்ப பெரிய விஷயம். 16 hours இவ்வளோ டான்ஸ் கோரியோகிராஃபியோட அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக விஷுவல்ஸோடு எடுக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். பட் இவங்க சூப்பராக எடுத்துட்டாங்க. எனக்கு அவுட் பார்த்தேன், எனக்கு பிடிச்சிருக்கு. ஸோ மக்களுக்கும் பிடிக்கும்னு நம்புகிறேன். டெஃபினட்டாக இது எல்லோரும் இந்த பாட்டுக்கு கண்டிப்பாக சின்ன குழந்தைலேருந்து பெரியவங்களை வரைக்கும் இந்த பாட்டுக்கு கண்டிப்பாக டான்ஸ் ஆடுவாங்க. கண்டிப்பாக ரொம்ப கலர்ஃபுல்லாக இருந்தது பார்க்கும்போதே. அண்ட் மேக்கிங் வைஸ் சூப்பராக இருந்தது. எப்படி பிரதர் லோகேஷ் கனகராஜ் சார் அவருடைய அசிஸ்டன்ட் வெங்கி ப்ரோ பண்ணுறாரு, எப்படி ஒர்க் வைஸ்? நான் நினச்சேன் சரி அவர் பண்ணுறாருன்னு சொல்லியிருக்காங்க, அப்போ ஏதோ ஒன்று இருக்க போது இந்த இடத்துல ஒரு பயங்கரமாக இருக்கும்னு நினச்சேன். பட் ரொம்ப கலர்ஃபுல்லாக இருந்தது. அதான் நீங்கள் சொல்லிட்டீங்களா, அந்த எந்த டீம்னு எங்கேருந்து வராருன்னு தெரிஞ்சிச்சு இல்லையா? ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அவருக்கு. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஆப்வியஸ்லி அதை இங்கே எக்ஸிக்யூட் பண்ணுவார். அதான் அது என்ன விஷயம் அவர் கற்றுக்கிட்டாரோ என்ன பண்ணிட்டு இருந்தாரோ அதே விஷயத்த இந்த ப்ராஜெக்டில், அது என் ப்ராஜெக்டில் எனக்கு ஒரு பெரிய ஒரு பாசிட்டிவான பூஸ்ட்னு நான் சொல்லலாம், அந்த ப்ராஜெக்ட்டுக்கு ஒரு பெரிய ஒரு ப்ளஸ்ன்னு சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு அவுட் எனக்கு கொடுத்துருக்காரு. ஐம் வெரி ஹாப்பி அபவுட் இட். சூப்பர். நீங்கள் எப்படி ஒரு விஷயம் நீங்கள் சொல்லியிருந்தீங்கல்ல, என்ன ஃபஸ்ட் இம்ப்ரெஸ் பண்ணாதான் அதுக்குள்ளே நான் போவேன் அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லியிருந்தீங்க. ப்ரிப்பரேஷன் அப்படின்றது அஸ்வின் எப்படி ஆவார்? ப்ரிப்பரேஷன் அப்படின்னா ஃபஸ்ட்டு நான் வாங்கிப்பேன் அந்த மூட் எப்படி இருக்குது, எப்படி என்னால், அதாவது நான் எப்போவுமே டைரக்டர்ஸ் ஆக்டர் தான், டைரக்டர் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாரோ அதை தான் நம்ம கொடுக்கணுங்கிறது தான் எனக்கு எப்போவுமே. அவங்க பண்ணி எப்போவுமே நான் பண்ணி காட்ட சொல்லுவேன், ஒன்று சொல்கிறாங்க இந்த சீன் கொடுக்குறாங்கன்னா எனக்கு அவங்க நீங்கள் பண்ணி காட்டுங்க நான் பண்ணுறேன் அப்படி தான் இருக்கும். உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நான் கொடுக்குறேன். பட் சாங்கெலாம் எனக்கு ஆப்வியஸாக பாட்டு போட்டாலே நான் எனக்குள்ளே ஒரு மூடு வந்துடும், ஒரு ஃபீல் வந்துடும், இதெல்லாம் பண்ணலாம் இப்படி பண்ணி பார்க்கலாம். நான் எனக்குள்ளே பண்ணி பார்த்துப்பேன், எனக்குள்ள ஒரு வந்துடும். அது ரொம்ப வருஷமாக அதை நான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ எனக்குள்ளே நிறைய விஷயங்கள் ஓடிச்சு, இப்படிலாம் இருக்கலாம், இப்படிலாம் இருக்கும், இந்த ஷார்ட்டுக்கு இந்த லிரிக் இப்படி பண்ணலாம், அந்த இதுக்கு ஸ்டெப்புக்கு இப்படி போட்டு பார்க்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் ஏன்னா ஒரு ப்ரிப்ரேஷனோட தான் இருந்தேன். ஸோ அதை சின்ன சின்ன விஷயங்கள் மட்டும் வந்து நான் இன்புட் கொடுத்துக்கிட்டேன் இந்த இதில். ஸோ டேரக்டர் சொல்லுவார் இது பண்ணப்பா அப்படிம்பாரு, மாஸ்டர் ஒரு ஒரு இன்புட் சொன்னார். ஸோ அதெல்லாம் வாங்கிட்டு அதில் என்னோட இன்புட் சின்னதாக எங்கேயாவது ஆட் ஆகுமா, வேல்யூ ஆட் பண்ணுமா அப்படின்னா அதை நான் எடுத்துக்கிட்டு அதை கொடுத்துட்டு. அந்த சிக்னேச்சர் மூமெண்ட் ஒன்று போட்டிருக்கீங்களே, அது நீங்கள் சஜஸ்ட் பண்ணதா இல்லை மாஸ்டரோட தான்? இல்லை அது வந்து முழுக்க முழுக்க மாஸ்டரோடது. நான் வேற ஒன்று வச்சுருந்தேன், மாஸ்டர் சொன்னார் நான் ஆல்ரெடி பிளான் பண்ணுறேன், இது கண்டிப்பாக சின்ன குழந்தைங்களும் பெரியவங்க வரைக்கும் ஆடணும்டா, இது கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகணும் அப்படின்னு சொல்லி அவர். ஏன்னா அந்த பாட்டு கேட்டணும் எனக்கு ஸ்டெப் வந்துருச்சு, ஏய் இது ஜாலியாக இருக்குது நம்ம ஒன்று மாதிரி போடலாம். நான் அது வேற ஒரு இதில் ஸ்டெப்பில் நான் வச்சுருந்தேன், பட் அது யூஸ் பண்ண வச்சார் மாஸ்டர். ஓகே. ஸோ அதில் ரெண்டு மூணு இடத்துல நான் யோசிச்ச ஸ்டெப்பும் இருக்குது, பட் சிக்னேச்சர் மூவ்ங்கிறது அவர் போட்டது தான், அவர் சொன்ன ஸ்டெப்பு தான். அது கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகிடுச்சு, மக்களும் கண்டிப்பாக அதை ரசிப்பாங்க, கண்டிப்பாக அவங்களுக்கும் பிடிக்கும். இது ஒர்க் வைஸ் அந்த ஃப்ரீடம் வந்து உங்களுக்கானது இருந்தது அப்படின்றீங்க? கண்டிப்பாக கண்டிப்பாக சொல்கிறேன். இந்த அதான் சொல்கிறேன், இது ஒரு டீம் ஒர்க்கு தான். இது நான் தான் இது நான் தான் அதுன்னு யாருமே அங்கே கிடையாது. அஸ் அ டீம் ஹோலாகவே எல்லாருமே வந்துட்டு அவங்கவுங்க இன்புட்ஸ் கொடுத்துட்டே இருந்தாங்க. அவங்களோடது எல்லாமே என்னென்ன சஜஷன்ஸுங்கிறது எல்லாம் வச்சு தான் ஒரு டீம் ஒர்க்காக தான் இது வந்திருக்கு. செம்ம. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆல்பம் சாங்ஸ் பண்ணுறீங்க, நீங்கள் எந்த டைப் ஆஃப் டான்ஸர் சின்ன வயசுல இருந்து? இப்போ ஒருத்தவங்க ஒரு ஒரு ஸ்டைல் இருக்கும்ல? இல்லை எனக்கு டான்ஸ்னால் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். டான்ஸ்னால் ஃபர்ஸ்ட்டால் போய் நிற்பேன். எனக்கு இந்த பப்பு பார்ட்டி அப்படிங்கிற விஷயம் எனக்கு சம்மந்தமே கிடையாது. ஆனால் எனக்கு அந்த சவுண்டில் அந்த வால்யூம் மியூசிக்காகவே நான் போகணும்னு நினைப்பேன். எனக்கு வால்யூமோட சாங்ஸ் கேட்க ரொம்ப பிடிக்கும், எனக்கு அவ்வளோ அடிக்ஷன் எனக்கு மியூசிக்கில். ஸோ அதனால தான் நான் பண்ணுற பாட்டும் எனக்கு ஃபஸ்ட்டு பிடிக்கணும், அதை நான் பண்ணேன்னா என்ஜாய் பண்ணி பண்ணுங்கிறத என்னோடய ஃபஸ்ட்டு தாட்டே இது ப்ராசஸே. ஸோ இந்த பாட்டு கேட்டோன்னே எனக்கு அப்படி ஒரு வைப் எனக்கே கேட்டோன்னே எனக்கு வந்து டான்ஸுங்கிற விஷயம் வந்துருச்சு. ஸோ எனக்கு நார்மலாகவே நல்ல பாட்டு இருந்தால் நான் ஆட ஆரம்பிச்சிருவேன் எனக்குள்ளேயே. பட் ஐம்னோட ப்ரொஃபஷனல் டான்ஸர், ஆனால் ஆட பிடிக்கும். யாராக இருந்தாலும் ஒரு 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 ஹாப்பி மூமெண்ட்டில் ஒரு குத்தாட்டம் போடுவாங்க, ஒரு டான்ஸ் போடுவாங்க, அந்த மாதிரி விஷயத்தில் நான் என்ஜாய் பண்ணி பண்ணுவேன். டான்ஸுங்கிறது நான் எப்போவுமே என்ஜாய் பண்ணி பண்ணுவேன், அதுதான் டான்ஸோட எனக்கு தெரிஞ்ச ஒரு லேர்னிங், என்ஜாய் பண்ணி பண்ணுவேன். அதான் இந்த இது பார்க்கும்போதே பயங்கர சாக்லேட் பாய் அந்த ஒரு லுக்கில் தான் இருந்தீங்க. எனக்கு ஒரு ஆசை, நீங்கள் ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டாக ஒரு ஒரு குத்து சாங் இறங்கி அடிச்சா எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்கள் யோசிச்சிருக்கீங்களா? நம்ம அந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்னு நிறைய தடவை யோசிச்சிருக்கேன். அது என்னோடய ஒன் ஆஃப் த பக்கெட் லிஸ்ட்னு சொல்லுவேன். ஸோ இந்த சாங்கும் ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட என்ன தர லோக்கலாக இறங்கலை, பட் இருந்தாலும் அந்த குத்துங்கிற ஒரு ஒரு ஸ்டாண்டர்டில்
இது இருக்குது அந்த ஒரு இதில் தான் இதுவும் இருக்குது. ஸோ அந்த விதத்தில் இது வந்துருச்சு. பட் இதை விட இன்னும் தரலோக்கெல்லாம் அடிக்கணும்னு ஒரு ஆசை இருக்குது. அது டெஃபினட்டாக ஃபியூச்சரில் நான் கண்டிப்பாக நான் ஒர்க் பண்ணுவேன். அதில் அந்த மாதிரி ப்ராஜெக்ட்லாம் நான் கண்டிப்பாக நான் இருப்பேன். அதுவும் சாண்டி மாஸ்டரோட கொரியோவில் உங்களை எக்ஸ்பெக்ட் பண்ணும் அப்படின்றது தான் வேறு லெவலாக இருக்கும். எப்படி பிரதர் அவர் கூட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி? எனர்ஜி லெவல் அவர் உச்சகட்டத்தில் இருப்பார். அவர் வந்துட்டு யோசிச்சிட்டே இருப்பார். ஷார்ட் முடிஞ்சால் டைம் வேஸ்ட் பண்ணுறதோ இதோ கிடையவே கிடையாது. மைண்டில் போட்டு அந்த சாங் டியூரேஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதை இது பண்ணி இந்த பீட்டுக்கு என்ன வரும்னு. ஸோ அவர் மைண்ட் அங்கேயே தான் இருக்கும். நான் செட்டில் ஃபுல்லாக ஷார்ட்டில் அவரே தான் மானிட்டர் பண்ணிட்டு இருந்தேன், அவரே தான் பார்த்துட்டு இருந்தேன். ஏன்னா நான் வெரி ஸ்கேட், என் மூமெண்ட் தப்பாகிடுமோ நல்லா வருமா. ஸோ அப்படி கேட்டே இருப்பேன், இந்த ஸ்டெப்பில் என்ன பண்ணலாம் மாஸ்டர், இது ஓகேவா, எனக்கு ஒரு சொல்லிக் கொடுங்க, எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். ஸோ நான் அவரை ஃபாலோ பண்ணிட்டே இருப்பேன். ஸோ அவர் ஆக்டிவிட்டிஸ் நான் ஃபாலோ பண்ணிகிட்டே இருப்பேன். ஒரு செகண்ட் கூட அந்த மனுஷன் ரெஸ்ட் எடுக்கவோ இல்லை நான் போய் ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு வந்துடுறேன் என்னனோ அப்படிங்கிற இதுக்கே போல ஃபுல் அண்ட் ஃபுல் உட்காந்து அடுத்து எப்படி பெட்டராக கொடுக்கலாம், அடுத்து வேறு மாதிரி யோசிக்கலாம், அடுத்த ஷார்ட் எப்படி வச்சுக்கலாம் அப்படிங்கிற மைண்டில் தான். ஒர்க்ஹாலிக்னு சொல்லுவாங்களே அந்த கேரக்டர் தான் சாண்டி மாஸ்டர். அதே தான் டைரக்டரும். இந்த இதில் இந்த டைம் ஃப்ரேம்குள்ள இதை நம்ம முடிச்சு ஆகணும் அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு டக்க 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 டக்கடன்னு ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருந்துச்சு. நமக்கு தெரியும் ஒரு ஷார்ட் முடிஞ்சுனா இவ்வளோ கேப் இருக்கும் அடுத்த ஷார்ட் வரதுக்கு. இங்கே அந்த கேப் எனக்கு இல்லை, இது நான் ப்ளஸ்ன்னு சொல்லிப்பேன். பட் அதே சமயம் ஆன் ஸ்பாட் கொரியோகிராஃபிங் போது எனக்கு ஏ எப்பவும் ஷூட்லனா கொஞ்சம் டைம் கொடுப்பீங்களா, அந்த டைம் இப்போ கிடைக்காது, அப்போ யோசிப்போம் என்னன்னா அடுத்த ஷார்ட் வைக்கிறதுக்கு இவ்வளோ லேட் பண்ணுறாங்க ஐயோ யோ அப்படின்னு ஒரு மாதிரி இருக்கும். சீக்கிரம் எடுக்க மாட்டாங்க. இங்கே வந்துட்டு ஏ அடுத்த ஷார்ட் வைக்கிற கொஞ்சம் டைம் கொடுக்க மாட்டீங்களாப்பா, அதுக்குள்ளே வந்து கொரியோகிராஃபி அந்த ரிகர்ஸ் பண்ணி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அவ்வளோ ஃபாஸ்ட்டாக போச்சு. அதை ப்ரீத் பண்ணிக்கிறப்பாலாம் இல்லை அன்றைக்கி நான் குளிச்சுட்டேன். ஆக்சுவலி லிட்டரலி நான் ஸ்வெட்டிங்கில் தண்ணி அப்படியே அவர் ஆறு மாதிரி போயிட்டுருக்கு. அவள் ஷார்ட்டில் என்ன பண்ணிட்டாங்க, சரி ரொம்ப ஸ்வெட் ஆயிடுச்சு, சரி அப்போ என்ன பண்ணலாம், லுக்கே அப்படி வச்சுக்கலான்னு சொல்லிட்டு ஃபுல்லாக ஸ்ப்ரே அடிச்சு விட்டாங்க. ஸ்ப்ரேனா வாட்டர் ஸ்ப்ரே அடித்து உங்கள் லுக்கே தான்டா அப்படின்ட்டாங்க. ஸோ எனக்கு தெரியல அது ஃப்ரேமில் எந்த அளவுக்கு தெரியும் தெரியல. என்னோடய காஸ்டியூம் கலரே மாறி இருக்கும், கலர் ஆக்சுவலி டார்க்கராக இருக்கும் அந்த ஸ்ப்ரே அடித்தங்காட்டி. ஸோ அந்த மாதிரி இது வெயிலில் வச்சு செஞ்சுட்டாங்க. இந்த டெடிகேஷன்லாம் கேள்விப்பட்டிருக்கேன், அதுக்காக இந்த மாதிரி ஐடியாலஜி க்ரியேட்டிவிட்டி காட்டுவாங்கன்னு நான் நினச்சே பார்க்கல. தென் பிரதர் இப்போ வந்து ஒரு பெரிய ஸ்டார்டம் வேல்யூ இருக்குது, நமக்கு வந்து இவ்வளோ பெரிய கிரேஸாக இருக்கிறாங்க, பட் எல்லாருக்குமே டவுன் டைம் இருக்கும். நீங்களும் நிறைய இடத்துல ஷேர் பண்ணியிருக்கிறீங்க. என்ன விஷயம் அஸ்வினை வந்து புஷ் பண்ணும், நம்ம டவுன் ஆகிட்டோம் அப்படின்றது பிரச்சனை இல்லை, நெக்ஸ்ட் லெவல் போகணும் அப்படின்றது, என்ன புஷ் பண்ணுவாங்களே அவ்வளோ? நான் வெயிட் பண்ணுவேன், நல்ல ஒரு டீம் வரும் நான் வெயிட் பண்ணுவேன். சம்டைம்ஸ் நமக்கு ஒரு டிப்ரெஷனாக இருக்கும், ஏன்னா ஒன்றும் பண்ணல ஒன்றும் வரல அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக வரும். யாராக இருந்தாலும் வேலை பண்ணிட்டுருக்கான், வேலை பண்ணலன்னா ரெண்டு நாள் ஜாலியாக இருப்பான், ஐ லீவ்னு சொல்லி மூணு நாள் ஜாலியாக இருப்பான், அதே 30 நாள் ஆயிடுச்சுன்னா எப்படி இருக்கும்? நீங்களாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி எல்லாருக்கும் அந்த ஒரு ஃபேஸ் வரும். ஸோ அந்த ஃபேஸ் வரும், அந்த டைமில் நம்ம பூஸ்ட் பண்ணிக்கணும், நம்மளே தான் நம்மளை என்கரேஜ் பண்ணிக்கணும், வெயிட் பண்ண வரும். ஸோ ஒரு டீம் கரெக்டான ஒரு டீம் வரும்போது அந்த டைமுக்கு நம்ம காத்திருக்கணும். அதுதான் ஒரு காட்டில் ஒரு சிங்கம் அப்படியே பதுங்கிருக்கும் பார்த்தீங்களா, எப்போது வரும்னு, அதுக்கான இது எப்போ வருதோ அப்போ பூந்தே அடிக்கணும் அந்த கரெக்டாக. அது ஒர்க் அவுட் ஆகும் தெரிஞ்சிச்சு அந்த மெத்தடு. ஸோ நான் வெயிட் பண்ணுவேன், கேலி பண்ணுவான், நீ சும்மா இருக்க வெட்டியாக இருக்க எல்லாம் சொல்லுவாங்க. பட் நம்ம அதுக்கான ப்ராஜெக்ட்டுக்கு மட்டும் வெயிட் பண்ணுவோம், கிடச்சதுங்கிறதுக்காக நம்ம போயிடக்கூடாது. கரெக்டான ஒரு இதுக்காக நம்ம வெயிட் பண்ணி அடிக்கும் போது அதுவே நமக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக இருக்கும். ஏன்னா அதை பற்றியே பல நாட்கள் பேசுவாங்க. அப்படி தான் எனக்கு இப்போ வரைக்கும் நான் பண்ண ப்ராஜெக்ட் தான் இப்போ வரைக்கும் பேசிகிட்டு இருக்காங்கன்னா அது ஒரு ஒன் ஆஃப் த ரீசன். இப்போ வரைக்கும் அது பேசப்படுது அப்படின்னா அதில் பெஸ்ட்டு இருக்குது, அதனால தான் பேசுகிறாங்க, அதை நான் நம்புகிறேன். ஸோ அதுவே நான் அந்த மெத்தடே நான் ஃபாலோ பண்ணி போகலான்ருக்கேன். இதுதான் என்னோட அந்த வெயிட் அப்படின்றது ரொம்ப ஒர்த்தாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி மைண்டில் வச்சுருக்கீங்க. தென் இவ்வளோ பேர் வந்து அன்பு கொடுக்குறாங்க, எல்லாம் ஓகே, உங்ககிட்ட ஒரு க்வெஸ்சன் வந்து கேட்கணும் அப்படின்றக்காக அனுப்பிச்சாங்க. இந்த வேலண்டைன்ஸ்க்கு எவ்வளோ ப்ரொபோசல் தான் வந்து? சும்மா சொல்லக்கூடாது ப்ரோ. தெரியல, ஓகே தெரியல எனக்கு. தென் எப்படி பிரதர் அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ்? ஏன்னா இப்போ வந்து நம்ம ஒரு விஷயம் பண்ணுறோம், ஆல்பம் சாங்ஸ் பண்ணுறோம், ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணுறோம், ரீச் ஆகியாச்சு, பீப்புள் கிட்ட நல்ல ஒரு கிரேஸ் இருக்குது, தென் பெரிய ஸ்க்ரீன் அப்படின்றது தான் எல்லாருமே நெக்ஸ்ட் லெவலாக யோசிப்பாங்க. நீங்கள் திரும்ப அந்த ஆல்பம்ஸ் இது பண்ணணும் அப்படின்றது உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமா இல்லை? எனக்கு என்னென்னா, எனக்கு நான் ஒரு பாயிண்ட்ல என்ன டிசைட் பண்ணனா, படம் மியூசிக் வீடியோஸ் எதுவாக இருந்தாலும் சரி, படமே பண்ணால் கூட தரம் இருந்தால் தான் அது படம். நம்ம ஜென்ரலாக போய் படம் பண்ணுற பண்ணிவிட்டு அதில் ஒன்றுமே இல்லை, விஷுவல்ஸ் எதுவும் இல்லை, இது இதுலாம் பண்ணுறதே வேஸ்ட்டு, அதில் பாயிண்ட்டே இல்லை. நான் போய் எனக்கு ஒரு படம் பண்ண நான் சொல்கிறேன்னா அது உங்களுக்காக தெரிஞ்சிருக்கணும் அந்த படம். நான் சும்மா ஏதோ ஒரு குப்பை படம் பண்ணிவிட்டு அதில் வேல்யூவே இல்லைன்னு வச்சுங்களேன், இட் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ தான், வேல்யூவே கிடையாது. ஸோ ஒரு ஆல்பம் பண்ணால் கூட அதில் ஒரு தரம்னு ஒன்று இருக்குது, அந்த தரம் எங்கே இருந்தாலும் நான் என்னவாக இருந்தாலும் நான் அதை பண்ணுவேன், அதுக்கு டெஃபினட்டாக நான் இருப்பேங்கிறதே நான் ஒரு எக்ஸாம்பிளாக நான் செட் பண்ணுவேன். நான் இப்போ கூட அடுத்தது ஒரு எனக்கு தெரிஞ்ச நான் மியூசிக் வீடியோஸ் எவ்வளோ வந்து நான் பண்ணுவேன். ஒரு படத்தில் அஞ்சு பாட்டு பண்ணுறாங்க, அந்த அஞ்சு பாட்டுமே ஹிட் ஆகிறது கிடையாது, ஒன்று இருந்தால் வருது. அப்போலாம் யோசிப்பேன், ஏன்னா எல்லா பாட்டும் நல்லா இருந்தால் நல்லா இருக்குமேனு சொல்லிட்டு, அதுக்கு நான் இந்த மாதிரி ஒரு ஒரு பாட்டை பண்ணிட்டு போயிடுவேனே.
இதில் ஒர்த் இருக்கே, வேல்யூ இருக்கே, பாட் நல்லா இருக்குது, டான்ஸ் இருக்குது, விஷுவல்ஸ் இருக்குது, ஹோல் என்ன சொல்கிறது, ஆன் தி ஹோலாக நீங்கள் எல்லாமே சூப்பராக இருக்குது. இதில் நீங்கள் குறைன்னு சொல்கிறதுக்கு என்ன இருக்குது, பேக்டாக ஃபுல்லாகவே இருக்குது, எல்லாமே இருக்குது. இதில் எமோஷன்ஸ் இருக்குது, இதில் ஆக்டிங் இருக்குது, இதில் எல்லாமே இருக்குது. படம் பாட்டு என்ன எல்லாம் ஒன்று தான். எண்ட் ஆஃப் தி டே ப்ராஜெக்ட், தட்ஸ் இட். இந்த மாதிரி ப்ராஜெக்டில் நம்ம எப்படி அவுட் கொடுக்குறோம் தான் மேட்ரு. அது படம் 3 மணி நேரம் படமா, 2 மணி நேரம் படமா, 1 மணி நேரம் படமா, 1/2 hour படமா, 10 நிமிஷமா, இல்லை 5 நிமிஷம் மியூசிக் வீடியோவா, அதெல்லாம் கணக்கு கிடையாது. எப்படி என்டர்டெயின் பண்ணுறோம் மக்களை, அதுதான் மேட்ரு. சாங்கில் பியூட்டிஃபுல்லாக ரொமான்ஸ் பண்ணியிருக்கிறீங்க. ஆல்ரெடி பசங்களுக்கு உங்களுக்கு உங்கள் மேலே கொஞ்சம் பொறாமல் இருக்கும், இதை பார்த்தாங்கன்னா பொறாமலாம் கிடையாது. இப்போது அவங்களும் ரொம்ப சப்போர்ட் பண்ணுறாங்க, ஸோ அதை நான் சொல்லி ஆகணும். ஸோ டெஃபினட்டாக அவங்களே என்ன சப்போர்ட் பண்ணுவாங்க, பொறாமலாம் படவே மாட்டாங்க. அவங்க சப்போர்ட் இருக்கு, ஸோ நீங்கள் அதை குழப்பி விடாதீங்க. சூப்பர் பிரதர், அந்த அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ், அப்கமிங் நான் மியூசிக் வீடியோ பண்ணியிருக்கேன் மறுபடியும், ஸோ அது இருக்குது. பட் ப்ராஜெக்டாக பார்த்தீங்கன்னா இன்னும் பேசி தான் இருக்கேன், எதுவும் கன்ஃபார்ம் பண்ணல. ஸோ நாள் வரும், தெரிய வரும் அப்போது. சூப்பர். அண்டு உங்களுக்கு இவ்வளோ லவ் கொடுத்த இந்த மக்களுக்கு நீங்கள் ஏதாச்சும் ஒரு சில விஷயங்கள் சொல்லுங்கள். சொல்கிறது என்னங்க, சொல்கிறதுக்கு நன்றி எப்படி சொல்கிறதுன்னு தெரிலங்க தான் சொல்ல முடியும். அந்தளவுக்கு அன்பு காட்டிட்டீங்க, எத்தனை பேர்த்துக்கு இதெல்லாம் கிடைக்கும்னு தெரில. ஏன்னா அன்புங்கிற தாண்டி ஃபேன் அப்படின்னு சொல்கிறத விட அவங்க என்னை ப்ளஸ் பண்ணுறாங்க, ப்ளஸ் பண்ணுறாங்க, பண்ணிகிட்டே இருக்காங்க. அந்த விஷயம் அது நான் எப்படி அதை திருப்பி நான் அவங்களுக்கு கொடுப்பேங்கிறது எனக்கு சத்தியமாக தெரில. டெஃபினட்டாக அவங்களுக்கு ஒரு பெஸ்ட்டான ஒரு பெட்டரான ப்ராஜெக்ட்ஸாக நான் ஒர்க் பண்ணி அதுக்காக நான் ஹார்ட் ஒர்க் பண்ணுவேன். அவங்க லவ் யாருனாலையும் அதுக்கு ஈடு கொடுக்க முடியாது. இதை விட பெரிய கிஃப்ட் எதுவும் கிடைக்காது. ஸோ தேங்க்யூ ஸோ மச் உங்கள் லவ்வுக்கும் ஆதரவுக்கும் எல்லாத்துக்கும். கீப் சப்போர்ட்டிங். என்ன மாதிரி வர ஒவ்வொரு ஆக்டர்ஸ்க்கும் நீங்கள் எப்போவும் சப்போர்ட்டாக இருக்கணும். அப்போ தான் இண்டஸ்ட்ரியும் வளரும், என்ன மாதிரி ஆட்களும் வளருவாங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். நேரத்திற்கு நன்றி பிரதர். தேங்க்யூ ஸோ மச். ரீசெண்டாக அந்த மாஸ்டர் படத்தில் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க, அதில் காதல் கொட்டி பற்றி பேசும்போது அவங்களோட பேர் சொல்லுவாங்க, அது ஏன்னா அடிக்கிற வெயிலில் ராஜஸ்தானில் ஸ்வெட்டர் போடுறாங்க அப்படின்ட்டு. அது லாஜிக்காக எப்படி சார் நீங்கள் பார்த்தீங்க? அதாவது இத்தனை வருஷம் அந்த திரை பயணம் கேப்புக்கு காரணம் சார் அடுத்த படம் நீங்கள் எடுக்காங்க.